நடிகர் தனுஷோட நடிப்பில் திருச்சி திரம்பலம் படம் நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் 4 மணி 5 மணி ஷோ எதுவுமே கிடையாது. தனுஷ், பிரியா, பவானி சங்கர், ரஷிகானா, நித்யா மேனன், பிரகாஷ்ராஜ், பாரதிராஜாலாம் திருச்சி திரம்பலம் படத்தில் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் மித்ரன் ஜவஹரோட இயக்கத்தில் அனிருதோட மியூசிக்கில் நடிகர் தனுஷோட திருச்சி திரம்பலம் படம் ரிலீஸ் ஆகுது. பொன்னியின் செல்வன் படத்துலேருந்து அஃபீஷியலாக செகண்ட் சிங்கிள் சோலா சோலான்ற சாங்ஸ் August 19 ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபீஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. இது சியான் விக்ரமோட ஆதித்யா கரிகாலனோட ஒரு செலப்ரேஷன் சாங். பொன்னியின் செல்வன் படத்தில் கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி, ஜெயராம், ஐஸ்வர்யா ராய் மற்றும் த்ரிஷாலாம் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் பேன் இண்டியா லாங்குவேஜில் September 30 தியேட்டரில் வெளியாகுது. நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஜவான் படத்தில் நானும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் பண்ணுறதாவே அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு. டைரக்டர் அட்லியோட இயக்கத்தில் ஷாருக் கான் அவர்கள் ஜவான் படத்தில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிகர் சிம்புவோட வெந்து தனிந்தது காடு படத்தோட அஃபிஷியல் கிராண்ட் ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரைலர் September 2 வெல்ஸ் யூனிவர்சிட்டியில் பிளான் பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனனோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் சிம்புவோட வெந்து தனிந்தது காடு September 15 தியேட்டரில் வெளியாகுது. கமலஹாசனோட விக்ரம் படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் இந்தியா மற்றும் சைனாவை தவிர்த்து அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் விக்ரம் படம் கமிங் சூன் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அருள்நிதியோட நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க டைரி படத்துலேருந்து அருள்நிதியோட கேரக்டர் போஸ்டர் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அருள்நிதி அவர்கள் இந்த படத்தில் வரதன் அண்ணாதுரைன்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. இந்த படம் August 26 தியேட்டரில் வெளியாகுது. நடிகர் மம்முட்டி, ஸ்னேகா, ஐஸ்வர்யா லட்சுமி, அமலா பாலோட நடிப்பில் கிறிஸ்டோஃபர் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் உன்னிகேஷன்ஸ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணி கதை எழுதியிருக்காரு. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் லுக் போஸ்டர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்போ கிறிஸ்டோஃபர் படத்தோட ஷூட்டிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. மோகன்லாலோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று மான்ஸ்டர். மான்ஸ்டர் படம் இப்போ அஃபிஷியலாக பூஜை ஹாலிடேஸில் தியேட்டரில் வெளியிட பிளான் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. மான்ஸ்டர் படம் அஃபிஷியலாக டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை September 30 பூஜா ஹாலிடேஸில் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்ஸை அஃபிஷியலாகவே வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சியான் விக்ரமோட கோப்ரா படம் August 31 வெளியாகுது. இப்போ கோப்ரா படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸாக இந்த படத்தோட அஃபிஷியல் ட்விட்டர் ஸ்பேஸ் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ட்விட்டரில் கண்டக்ட் பண்ண இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ட்விட்டர் ஸ்பேஸில் சியான் விக்ரம், ஸ்ரீநிதி ஷெட்டி, இர்ஃபான் பத்தான், படத்தோட டைரக்டர் அஜய் நானுமுத்து அவர்கள் பேச இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இது நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு லைவாக கண்டக்ட் பண்ணுறாங்க. சியான் விக்ரம் அவர்கள் இந்த ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறதா இருக்காரு.